பாருங்க, மில்க்கு 1 லிட்டர் எடுத்துருக்குறேன், ஃபுல் க்ரீம் மில்க்கு. இப்போ இதை உடச்சி ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்றி கடாயில் பால் ஊற்றி வச்சுருக்குறேன். இப்போ இதை நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா சுண்டி வரணும். பால் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ இது கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து நல்லா சுண்டி வரணும். கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ இதை நல்லா சுண்டி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இது நல்லா சுண்டி வரணும். பக்கத்தில் இருந்து இது கிளறி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். பாருங்கள், நல்லா இப்போ சுண்டி வருது. ஸ்டவ் வந்து ஹையில் வைக்கணும். பால் பொங்கி வரும்போது ஸ்லோ பண்ணிக்கணும். இதே மாதிரி செய்யணும், அப்போ தான் சீக்கிரமாக அது பால் சுண்டி வரும். அந்த கரண்டி வைக்கிறதெல்லாம் இன்னொரு கரண்டி வச்சு நல்லா அப்படி எடுத்து விட்டுருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டியானோன்னு உங்களுக்கு ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கணும். 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 50 கிராம் சேர்க்குறேன். 50 கிராம் ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் 100 கிராம் சேர்த்துக்கோங்க. இது மறுபடியும் நல்லா ட்ரை ஆகணும், சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி. இந்த அளவுக்கு வந்தோடனே ஸ்டவ் வந்துட்டு சிம்ல வச்சுட்டு கிளறுங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் சேர்க்கலை. நல்லா இன்னும் கூட கெட்டியாகணும், அடி பிடிச்சாங்கன்னா பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். இப்போ இறக்கிட்டு ஒரு தட்டில் கொட்டிடலாம். பாருங்கள், தட்டில் மாற்றிட்டு இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள், கைக்கு நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இப்போ இது நல்லா கொஞ்சம் சூடாகணுன்னு நல்லா இது வந்து பிசையணும் மாவு மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை எடுத்துகிட்டு நல்லா இப்படி உருட்டி இந்த மாதிரி தட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான தூத் பேடா இது. இது வந்து நல்லா கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் பிச்சை நல்லா சுக்குன்னு வரும். இது அப்புறம் பார்க்கலாம்.